ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரேஸ் டெலிவிஷன் சார்பாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக என் தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக யாவரும் கண்களை மூடி நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில அப்பா ஸ்தோத்திரம், இந்த டெலிவிஷன் முன்பதாக உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் என் தேவன் தாமே இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. இடையனை மறைத்துக் கொள்ளுங்க, நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியாக நடக்க கடவுது இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை, சில சத்தியங்களை இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கும்படியாக இந்த நாளில நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ சாயல், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் லைக்னஸ். எது தேவ சாயல், எது ஏன் அவசியம், ஏன் தேவ சாயல் அவசியம் என்று பார்த்தோம் சொன்னா, நம்ம வாசிக்கலாம் ரோமர் 8:29 நம்ம வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படியாகத்தான். ஹல்லேலூயா. தேவ சாயல் நமக்கு ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 Corinthians 3:18 பார்க்கலாம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாவதற்காக தான் தேவ சாயல் நமக்கு அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில லெகுவாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொன்னா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு தேவனுடைய சாயல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது திடீரென்று நாம் மறுரூபமாகிவிட முடியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களை நாம் ஆயத்தப்படுவதற்கு, நம்முடைய நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாவதற்கு இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் தேவ சாயலை அடைவது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயல் உங்களை குறித்ததான, உங்களை குறித்து தேவனுடைய திட்டமும் சித்தமும் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையையும் உங்களுக்குள்ள எனக்குள்ள உண்டாக்குவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கதையும் கூட இப்படியாக சொல்லுவாங்க, ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தேவன் இந்த பூமியில் உள்ள மரம் செடி கொடிகள் கனிகள் இவற்றை உண்டாக்குவோம் போது ஆண்டவர் யாரை பார்த்து பேசினார் என்று சொன்னால், பூமியை பார்த்து அவர் பேசினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:11 பார்த்தீங்கன்னா, பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. மரம் செடி கொடிகளை அவர் படைக்கும் முன்பதாக அவர் பூமியை பார்த்து பேசினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். நீந்தும் ஜீவ ஜந்துக்களை படைக்கும் முன்பதாக தேவன் ஜலத்தை பார்த்து பேசினார். ஆகையால் எப்படி அந்த ஒரு பூமியிலிருந்து நாம் ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ நம்ம வெட்டும் பொழுது, அதை பூமியிலிருந்து நம்ம பிரிக்கும் பொழுது அது ஜீவனற்றதாகி விடுகிறதோ, அது ஜீவனற்றதாகி விடுகிறது. அதே மாதிரியாக இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் நாம் ஜலத்திலிருந்து பிரிக்கும் பொழுது நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் உயிரற்றதாகி விடுகிறது. அடுத்தபடியாக பின்னாடி நீங்க வருவீங்கன்னு பார்த்தா,
இந்த இடத்துல மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவன் யாரை பார்த்து பேசினார்? மரங்களை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் பூமியை பார்த்து பேசினார். நீந்தும் ஜீவ ஜந்துக்களை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் ஜலத்தை பார்த்து பேசினார். இங்கே மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவன் யார் இடத்துல பார்த்து பேசினார் என்று சொன்னால், அங்க பார்க்கிறோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹலேலூயா. தன்னிடத்தில் அவர் பேசிக்கொண்டார், தன்னை தானே தன்னிடத்திலே அவர் சொல்லி கொண்டார், நமது சாயலாக உண்டாக்குவோம். அப்போ எப்படி ஒரு மரம் செடி கொடியை நம் பூமியிலிருந்து நம்ம வெட்டும் பொழுது, அதை பிரிக்கும் பொழுது அது ஜீவனற்றதாகி விடுகிறதோ, அதே போல நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஜலத்திலிருந்து பிரிக்கும் பொழுது, நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் மீன்கள் மற்றும் ஜலத்தில் வாழ்கிற உயிரினங்களை பிரிக்கும் பொழுது அது உயிரற்றதாகி விடுகிறதோ, அதே போல தேவனிடத்திலிருந்து நாம் நம்மை பிரித்து கொள்வோம் என்று சொன்னால், தேவ எவன் ஒருவன் தேவனிடம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரோடு கூட இணைந்து நாம் வாழும்படியாக தான், தேவனுடைய சாயலை அடைந்து நம்ம கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கும் பொழுதுதான் நீங்களும் நானும் நம் உயிருள்ளவர்களாக இந்த பூமியில காணப்படுவோம். மற்றபடி அவரிடத்திலிருந்து இந்த பூமியில நாம் அவருடைய உறவை நாம் துண்டித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம்மை கர்த்தரிடத்திலிருந்து நம்மை நாமே பிரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நாமளும் இந்த பூமியில உயிரற்றவர்களாகி ஒரு அனாதைகளாகி ஒரு செத்தவர்களை போல ஒரு வாழ்கிற வாழ்க்கை காணப்படும். பிரியமானவர்களே, ஆகையால் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய சாயல் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய சாயல் இல்லைன்னு சொன்னால் நாம் மறுரூபமாக முடியாது. ஒரு நாள் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மறுரூபம் ஆகுவதற்கு இந்த பூமியில அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும் பொழுது, தேவன் ஒரு நாள் வரும் பொழுது உங்களையும் என்னையும் அவருடைய நித்திய வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, விச் இஸ் கிரைஸ்ட் லைக்னஸ், எது தேவனுடைய சாயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹலேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் தேவ சாயல். ஹலேலூயா. அதுதான் தேவனுடைய சாயல் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் அவருடைய சாயல், அவருடைய சிந்தை நமக்கு உண்டாயிருப்பது தான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. அவருடைய சிந்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிற வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹலேலூயா. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சாயல்ல முதலாவது நம்ம பெற்றுக்கொள்கிறது எது அவருடைய சாயல் என்று சொல்லி பார்த்தால் தாழ்மை. ஹலேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய சாயலாக முதலாவது நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா தாழ்மை. ஹலேலூயா. இந்த உலகத்துல சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியா இருக்கிறவங்க தான் தேவனுடைய பார்வையில் அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க. ஹலேலூயா. இன்னைக்கு அந்த தாழ்மை, இயேசுவில் இருந்து அந்த சிந்தை, இயேசுவில் இருந்து அந்த தாழ்மை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவ சாயலில் இருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. அடுத்து நம்ம பார்ப்போம்னு சொன்னா, எது அவருடைய சாயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 13:15 எடுத்துக்கொண்டார். யோவான் 13:15 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஹலேலூயா. நாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஏதோ கட்டளைகளையும் கற்பனைகளையும் எழுதி வைத்துட்டு அவரால் செய்ய முடியாத சில காரியங்களை நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நமக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். ஹலேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக இன்றைக்கு தேவன் நமக்கு முன்பதாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் அவருடைய மாதிரியை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய மாதிரியின்படி நம்ம செய்வோம்னு சொன்னால், நீங்களும் நானும் தேவ சாயலில் இருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஹலேலூயா. முதலாவது அவரிலிருந்த சிந்தை, அந்த தாழ்மை, அது நமக்குள்ள வரணும் பிரியமானவர்களே. ரெண்டாவது, அவர் காண்பித்த மாதிரியை நாம் இந்த பூமியில செய்யும் பொழுது அதான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தம்முடைய சித்தத்தின்படி தமக்கு பிரியமானதை பூமியில செய்து அவருடைய பிள்ளையாய் வாழ்வதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப அவருடைய சித்தத்தை அவர் செய்ததை நாமும் இந்த பூமியில செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹலேலூயா. அவர் என்ன செய்தார்? அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக காரியங்களை நாமும் செய்யும்படி கர்த்தர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அந்த மாதிரியின்படி அவர் காண்பித்த மாதிரியை அவர் நமக்கு வைத்த அந்த பாத சுவடை அந்த அடிச்சுவடை பின்பற்றுவதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹலேலூயா. அடுத்து பார்ப்போம்னு சொன்னா, அடுத்து எது தேவ சாயல்னு சொன்னா, 1 யோவான் 2:6 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹலேலூயா. அவர் நடந்தபடி நாமும் நடந்து நடப்போம் என்று சொன்னால் அந்த தேவ சாயல் நமக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. அவருக்குள் நிலைத்திருப்பது தான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹலேலூயா. நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கலன்னு சொன்னா, தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் அவருக்குள் நிலைத்திராத பட்சத்துல நாம் சொல்லி கொண்டிருப்போம்னு சொன்னா அது தேவ சாயல் கிடையாது. ஹலேலூயா. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. எதுவானாலும் சரி, இந்த பூமியில கஷ்டமோ நஷ்டமோ பட்டினியோ பசியோ எது வந்தாலும் நாம் அவருக்குள்ள நிலைத்திருப்போம்னு சொன்னா அதுதான் தேவ சாயல் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், Romans 8:5 பார்க்கிறோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹலேலூயா. எது தேவ சாயல் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையாகி அந்த தாழ்மை தான் தேவ சாயல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் காண்பித்த மாதிரியை பின்பற்றுவது தேவ சாயலாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம், அவருக்குள் நிலைத்திருப்பது தேவ சாயல். நான்காவதா பார்க்கிறோம், ஆவிக்குரியவைகளை சிந்திப்பதுதான் தேவ சாயல். பிரியமானவர்களே, ஹலேலூயா. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் படியாக வாழ்ந்தாலும் அவர் ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்றவைகளை சிந்தித்து பிதா தனக்கு தன்மேல் வைத்த சித்தத்தை அவர் இந்த பூமியில அவர் ஆவிக்குள்ள இருந்ததுனாலதான் கர்த்தர் அவற்றையெல்லாம் நிறைவேற்றி முடித்தார். அதே போல உங்களுக்கு எனக்கும் அந்த ஆவிக்குரியவைகளை நாமளும் சிந்திப்போம் சொன்னா அதுதான் தேவ சாயல் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததை நம்ம பார்த்தோம் சொன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1:6 கூட பார்த்தோம் சொன்னா, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஹலேலூயா. எது தேவ சாயல் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க கடைசியாக பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவத்திலும் வசனத்தையும் கர்த்தரையும் பின்பற்றி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருப்பதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. இன்னைக்கு அநேகர் பார்க்கிற உபத்திரம் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பின்மாற்றத்துல போகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாக அநேகர் காணப்படுகிறாங்க. ஆனா தேவ சாயல்ல நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது நாம மாதிரிகளாய் இருப்போம். ஹலேலூயா. எல்லாவற்றின் மத்தியிலும் அங்க பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் விசுவாசிகளுக்கு மாதிரிகளா இருக்க வேண்டும். ஹலேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், மரண இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் தாவீது அழகாக சொல்லுகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் தேவ சாயலே உடையவர்களா இருக்கிறது. ஹலேலூயா. நாம் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறது தான் தேவ சாயல். ஹலேலூயா. கடைசியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா, Luke 6:40 நம்ம பார்க்கிறோம், சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஹலேலூயா. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். ஹலேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் குருவாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. இன்றைக்கு அவரை போல நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய சாயல் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஹலேலூயா. இன்றைக்கு நான் இருக்கிறேன், என் மகன் இருக்கிறான் என்று சொன்னா என்னுடைய சாயல் அவனுக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். ஹலேலூயா. எப்படி என்னுடைய சாயலை அவன் வெளிப்படுத்துகிறானோ அதே போல நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவரை நமது அப்பா பிதாவே
தகப்பன் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாம் அது வார்த்தையினால அல்ல, நாம் நம்முடைய செய்கையும் கூட அவரை பிரதிபலிக்கிறதாக, அந்த குருவாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நாமளும் காணப்படுவோம் சொன்னா அதுதான் தேவ சாயலாக இருக்கிறது. ஹலேலூயா. நம்ம பார்த்தோம் சொன்னா நம்ம எது தேவ சாயல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அதுதான் அந்த தாழ்மை. பிதாவின் ரூபமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் அடிமையாக்கினார். ஹலேலூயா. அந்த தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் கடந்து வரணும் பிரியமானவர்களே. அதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. இரண்டாவதா பார்த்தோம் சொன்னா அவர் காண்பித்த மாதிரியை நாம பின்பற்றுவது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. அவருக்குள் நிலைத்திருப்பது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. நம்ம மாம்சத்துல வாழ்ந்தாலும் நம்ம நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாமே நம்ம நம்மளுக்கு மேல் நோக்கி இருப்பது அவசியமாக இருக்கிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் காணாதவைகளை, நம்ம கண்டிராதவைகளை நாம் அடையும்படி இந்த பூமியில நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினால் ஆவிக்குரியவர்களாய் இருந்து ஆவிக்குரியவைகளை சிந்தித்து நாம் நம்மளுடைய தொலைதூர பிரயாணமாக இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதர் எப்படின்னு சொல்லி இந்த பூமியில அவற்றை சிந்தித்து கொண்டு இருக்கிறது தான் தேவ சாயல் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம், மிகுந்த உபத்திரவத்திலும் வசனத்தையும் கர்த்தரையும் பின்பற்றி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருப்பது தான் தேவ சாயல் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்த்தோம், குருவை போல் இருக்கிறவன், தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் அப்படின்னு சொன்னா தேறினவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அநேக ஆண்டு ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷங்கள் அநேக மாதங்கள் கடந்து போனாலும் நாம் இன்னும் குழந்தைகளை போல அல்ல பிரியமானவர்களே. குருவை போல நம்ம தேறினவர்களாய் பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில எந்த மனுஷனோடு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக இந்த பூமியில நம்ம தேறினவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் தேவ சாயல் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஹவு கேன் ஐ பிகம் மோர் கிரைஸ்ட் லைக். ஹல்லேலூயா. ஹவு கேன் ஐ பிகம் மோர் கிரைஸ்ட் லைக். நான் எப்படி தேவ சாயலை அடைவது? நம்ம எது தேவ சாயல் என்பதை பார்த்தோம். முதலாவது ஏன் தேவ சாயல் அவசியம் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக எது தேவ சாயல் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக எப்படி தேவ சாயலை அடைவது? ஹல்லேலூயா. இங்க யோவான் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15:10 கூட நம்ம வாசிச்சோம்னு சொன்னா, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்படி தேவ சாயலை அடைவது அப்படிங்கறதுல முதலாவது பார்த்தோம்னு சொன்னா, அவர் சரண்டர் டு காட். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரில் நிலைத்திருந்து நாம் அவரிடத்திலேயே நம்மை ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா அதுதான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தேவ சாயலை அடைகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி நம்ம அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளுகிறோமா? இந்த பூமியில வாழ்கிற நாம, வேதத்தை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போகிற நாம, இன்றைக்கு அவருடைய கற்பனைகளையும் அவர் நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாண வசனங்கள் கட்டளைகளை கை கொண்டு இந்த பூமியில நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமா? அவருக்காக நம்ம இந்த பூமியில நம்ம அர்ப்பணிக்கிறோமா? நம்மை அவரிடத்துல சரண்டர் பண்ணும் பொழுது, நாம் அவரிடத்துல நம்மையே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம தேவ சாயலை அடைகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சாயல் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க இன்னைக்கு அநேகர் அவருடைய கற்பனைகள் என்ன செய்கிறது இல்ல, கை கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டு இந்த பூமியில அவருக்காகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம முழுவதுமாக கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்தோம் சொன்னா தேவ சாயலை அடைகிறவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அந்த தேவ சாயல் என்ன செய்யும்? கடைசியாக உங்களையும் என்னையும் தேவனுக்கு ஒப்பாக மாற்றும். ஹல்லேலூயா. நம்ம அதுதான் முதலாவதாக அந்த வசனத்தை வாசித்தோம், அவருக்கு ஒப்பா இருக்கும்படி உங்களையும் என்னையும் அவர் முன் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரியவைகளை
நேசித்துக் கொண்டு இந்த பூமிக்குரியவைகளுக்காக வாழ்ந்து கொண்டு நம்ம கடைசியாக இந்த பூமியிலேயே மறித்து மண்ணோடு போகும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் முன்குறிக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் அவரோடு கூட ஒப்பாய் இருக்கும்படிக்கு, அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும்படிக்கு, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு இந்த பூமியில அவருக்காக வாழும்படியாக தான் உங்களையும் என்னையும் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில உங்களையும் என்னையும் ஜனிப்பித்ததற்கான நோக்கம் அதுவே. பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு பாருங்க, அவருடைய நியமங்களை கை கொண்டு பாருங்க. அவர் கொடுத்த அன்பின் சில கட்டளைகளை இந்த பூமியில நீங்க அன்போடு கூட செய்து பாருங்க. அவருடைய சாயல் உங்களுக்குள்ள வரும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் உங்களில் கர்த்தரை காண்பார்கள். எங்கெல்லாம் நீங்க போகிறீங்களோ அங்க தேவ சாயல் உங்கள் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் எப்படி தேவ சாயலை அடைவது என்பதுல. இரண்டாவது நம்ம பார்க்கிறது அவர் ஃப்ரீடம் ஃப்ரம் சின். ஹல்லேலூயா. நம்ம பாவத்திற்கு நம்ம என்ன செய்யணுமா, நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாவத்திலிருந்து பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவ சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 6:16 கூட பார்ப்போம். வாசிக்கிறேன், கேளுங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி எண்ணிக்கொள்ளணுமா, நீங்கள் நானும் பாவத்திற்கு மரித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கென்று பிழைத்தவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சாயல் எனக்கு வேணும், தேவனை போல நான் வாழணும், தேவன் எனக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்யணும்னு சொன்னா தேவனுடைய சாயல் நமக்கு அவசியம். அது எப்படி நம்ம அடைவதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம் பாவத்திற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும், மரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், உலகம் எனக்கு அவரால் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம், மாமிசம், பிசாசு, பாவம், அடிமை என்ற காரியத்துல இந்த உலகத்திற்கு நாம் அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நாம் மரித்தவர்களாக, நம்ம தேவனுக்குள் நம்ம பிழைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் தேவ சாயலை அடைவது நமக்கு சுலபமாக இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்மை நாமே கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழும் பொழுது நம்ம தேவ சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், நம்மை நாமே பாவத்திற்கு நம்ம மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக, தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படும் பொழுது தேவ சாயலையும் நம்ம அடையலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இயேசுவும் வேணும், எனக்கு உலகம் வேணும் என்று இருக்கிறாங்க, எனக்கு நீதியும் வேணும், ஒரு பக்கம் அநீதியும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை, நாம் யாவரும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்திற்கு நம்ம மரித்து போய் நம் எல்லாவற்றும் தேவனுக்கு என்று நம்ம பிழைத்திருப்போம் சொன்னா நீங்கள் நானும் அந்த தேவ சாயலை அடைய முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்ப்போம் சொன்னா, கடைசியா தேவனுடைய சாயலை அடைகிறதுல மூன்றாவதா நம்ம பார்க்கக்கூடியது 2 பேதுரு 3:18 பார்ப்போம் சொன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவரை அறிகிற அறிவில வளரும் பொழுது நம்ம தேவ சாயலை அடைகலாம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளரும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க, அநேகத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க, உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க, அநேக படிப்புகளை படித்து தங்களை அநேக அறிவில் கற்றுக்கொள்ளும்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியமானவர், நம்ம அவரை அறிகிற அறிவில் வளரும்படி நம்ம ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அவரை அறிகிற அறிவு நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரும் பொழுது நம்ம தேவ சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது ஏன் தேவ சாயல் அவசியம் என்று பார்த்தோம். அதில் பார்த்ததில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு தேவனுடைய சாயல் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், அதோடு அந்த ரட்சிப்பு நின்றுவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆகையினால நம்முடைய ரட்சிப்பு அனுதினமும் நிறைவேறணும், அனுதினமும் தேவனுடைய சாயல் நமக்கு வேணும். நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சொல்லையா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்பட வேண்டும். கர்த்தர் வரும்பொழுது அந்த செகண்டில் நாம் மறுரூபம் ஆயிடுவேன்னு சொல்லி நாம் இந்த வாழ்நாட்களை நம்ம வீணடித்து கொண்டு பிசாசுக்கும்
பிரியமானவைகளை நம்ம செய்து கொண்டு வாழ்வோம் சொன்னா ஒருபோதும் நம்ம மறுரூபமாக முடியாது. நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நாட்கள்ல நம்ம ஆயத்தப்பட வேண்டிய இந்த நாட்கள்ல இந்த நாட்களை ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறான்னு சொன்னா பிரிப்பரேஷன் பீரியட். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவருடைய வருகைக்கு, அவருடைய வருகையில மறுரூபமாவதற்கு ஆயத்தப்பட வேண்டிய நாட்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற நேரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நம்ம வீணடித்து கொண்டு நம்ம வாழ்வோம் சொன்னா ஒருபோதும் நம்ம மறுரூபமாக முடியாது. இப்பொழுதிருந்தே தேவ நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களை அந்த தேவ சாயல் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. உம்முடைய சாயல்ல என்னை மாற்றுங்க, என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் எது தேவ சாயல் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆகையினால முதலாவது அந்த தாழ்மை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அவர் அநேகரை மன்னித்தார், அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார், அநேக நற்கிரிகளை செய்தார். அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில் அவர் இந்த வேதத்தில் எழுதி வைத்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நொடியும் அவர் வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவரிலிருந்த சிந்தை நமக்கு வேண்டும், அதுதான் அந்த தாழ்மை என்று சொல்லி நான் சொன்னேன். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் சொன்னா அவர் காண்பித்த மாதிரியை பின்பற்றுவது. இன்னைக்கு அநேகர் அநேகரை ரோல் மாடலாக கொண்டு, அநேக ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்க ரோல் மாடலாக கொண்டு, அநேக ஸ்டார்ஸ் அவங்களை ரோல் மாடலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரோல் மாடலாக நாம் பின்பற்றக்கூடிய ஒரே நபர், இந்த பூமியில தகுதி உள்ளவர் ஒருத்தர் சொன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் காண்பித்த மாதிரியை நம்ம பின்பற்றுவது தேவ சாயலாக இருக்கிறது. அடுத்ததாக அவருக்குள் நிலைத்திருக்கிறது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நம்ம மாம்சத்திலே வாழ்ந்தாலும் மாம்சத்துக்குரியவைகளை நம்ம சிந்திக்காதபடிக்கு ஆவிக்கேற்றவர்களாய் இருந்து ஆவிக்குரியவர்கள் எதையும் நிதானிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம் சொன்னா நம்ம ஆவிக்குரியவைகளையே சிந்திப்போம், அதுதான் தேவனுடைய சாயல். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் மிகுந்த உபத்திரவத்திலும் வசனத்தையும் கர்த்தரையும் பின்பற்றி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறது தான் தேவ சாயல். ஹல்லேலூயா. ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது அநேக சிதறடித்து போனாங்க, அவரை பின்பற்றுவதற்கு அங்கு ஒருவரும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் கடைசி பரியந்தம் எதுவானாலும் சரி, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் நமக்கு நியமித்த பாதையில நம்ம சந்தோஷத்தோடு கூட, அதான் அந்த வசனத்துல போட்டிருக்குது, அவருடைய ஆவியின் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருந்து விசுவாசிகளுக்கு நீங்க மாதிரிகளா இருந்தீர்கள் என்று சொல்லி நம்ம ஒன்னு தெசலோனிக்கையில நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் நம்ம அவருக்குள்ள நம்ம அவருடைய கற்பனைகளை பின்பற்றி விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறது தான் தேவ சாயல். ஹல்லேலூயா. கடைசியா பார்த்தோம் குருவை போல் இருப்பான். ஹல்லேலூயா. அவருடைய சாயல் அடையணும்னு சொன்னா நம்ம தேறினவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. தேறினவன் எவனும் குருவை போல் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம குருவை போல இருக்கும்படியாக நமக்கு குருவாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்னு சொன்னா நம்ம தேறினவர்களா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக ஹவு கேன் ஐ பிகம் மோர் கிரைஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லி பார்த்தா எப்படி தேவ சாயலை அடைவதில் நம்ம மூன்று காரியங்களை பார்த்தோம். அதுதான் முதலாவது அவர் சரண்டர் டு காட். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை நீங்க கர்த்தரிடத்துல முழுவதுமாக நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, தேவ சாயல் உங்களுக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல் கடந்து வரும் பொழுது உங்களை விட்டு பிரச்சனைகள் விலகி போகிறதா இருக்கிறது, உங்களை விட்டு நோய்கள் விலகி போகிறதா இருக்குது, உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லா பிசினஸ் லாஸ் எதுவா இருந்தாலும் தேவன் அவற்றை உங்களிடத்திலிருந்து நீக்கி விடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, அவரில் நிலைத்திருங்க, உங்களை நீங்களே கர்த்தருக்காக அர்ப்பணித்து அவருக்காக அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ற வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யோசுவாவுக்கு. ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு மாத்திரமில்லை, அவர் இன்றைக்கும் அவர் தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக தேவ சாயலை அடைகிறதுல ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அவர் ஃப்ரீடம் ஃப்ரம் சின். ஹல்லேலூயா. பாவத்திற்கு மரித்தவர்களாகி நம்ம தேவனுக்கென்று நம்ம பிழைத்திருப்போம் சொன்னா, பாவத்தை நம்ம விட்டுவிட்டு நம்ம கர்த்தருக்குள் நம்ம பிழைத்திருப்போம் சொன்னா நம்ம தேவ சாயலை அடையலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம் அவரை அறிகிற அறிவில வளரும் பொழுது நம்ம தேவ சாயலை அடைவது நமக்கு இலகுவாக இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக என் கர்த்தரை கூட நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.